ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போதும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து செஞ்சிடலாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெறும் அஞ்சு நிமிஷம் வேலை தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தி இதில் வந்து சேர்த்துருக்க ஸ்டஃபிங்ஸ் கூட நான் எண்ணெய் உருளக்கிழங்கெல்லாம் சேர்க்காம தான் செஞ்சுருக்கிறேன் வீட்டில் பசங்க பப்ஸு சமோசான்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க கடை பக்கமே போகமாட்டிங்க அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க இதை எப்படி பண்ணலான் பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு பவுலோன்னு எடுத்துருக்கிறேன் இதில் பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் இது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன ஆட் பண்ணிக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கிறேன் நீங்கள் கொத்தமல்லி இலைக்கு பதிலாக கருவேப்பில கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே டூ ஃபிஃப்டி எம்எல்ல ஒரு கப் அளவு வந்து அவல் வந்து சேர்த்துருக்கிறேன் ரொம்ப வந்து திக்கான அவல் வந்து சேர்க்க வேண்டாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு வந்து காரத்துக்கு தக்கன வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா வந்து பசைஞ்சி விட்டுக்கணும் நம்ம இந்த மாதிரி கையை வச்சு பசைய பசைய அந்த வெங்காயத்தில் இருந்து நல்லா தண்ணி விட்டு வரும் அதோடு சேர்த்து அந்த அவல் எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நல்லா வந்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு தெரியும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டஃபிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் உருளைக்கிழங்குலாம் சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக டிஃப்ரெண்டான மெத்தடில் வந்து செஞ்சுருக்கோம் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நமக்கு ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக இங்கே ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன் இதில் ரெண்டு கப் அளவு வந்து கோதுமை வந்து சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ரெண்டு கப் அளவு வந்து சேர்த்துருக்குறேன் இது கூடவே தேவையான அளவு வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கையை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம சப்பாத்தி மாவுக்கெல்லாம் எப்படி பசிஞ்சு எடுப்போமோ அந்த மாதிரி பசிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக பசிஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம சேனல்லே இது போல் நிறைய லெஸ் ஆயில் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலாம் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து எடுத்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் சேனலையும் விசிட் பண்ணி பார்க்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் சாஃப்ட்டாக இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி கல்லில் வச்சு எப்படி நம்ம வந்து சப்பாத்திக்கெலாம் ஸ்ப்ரெட் பண்ணி எடுப்போமோ அந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் கல்லை வந்து கொஞ்சமாக வந்து கோதுமா வந்து டஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப திக்காக வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் நல்லா தின்னாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் சப்பாத்தி அதுக்கு கிரேவியெல்லாம் பண்ணுறதை விடவும் ரொம்ப ஈஸி இது எல்லா ஸ்டஃபிங்ஸ் கூட நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்து செய்யலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்நாக்ஸாகவும் பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருந்த ஸ்டஃபிங்ஸில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து வச்சுருக்கிறேன் அதுக்கு மேலே அவிச்ச முட்டை இருக்குல்ல அதை வந்து பாதியாக கட் பண்ணி பாதி மட்டும் இதில் வச்சுருக்கிறேன் இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் நான் எப்படி காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஓரங்களை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக வந்து ஸ்டிக் ஆயிரும் நல்லா ஒட்டி வந்துடும் ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு சைடும் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோந்தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது செய்கிறதுக்கு வே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது போலவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் இப்போ உடனே கூட வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி ஃப்ரை பண்ணும்போது நமக்கு வந்து ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து தேவைப்படும் நான் அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டீம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறேன் அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்நாக்ஸ் வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தை தான் ஸ்டீம் பண்ணி எடுக்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட ஸ்டீமர்லாம் இட்லி பாத்திரம் எதில் வேணாலும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆகிடுச்சி நமக்கு வந்து நல்லா வந்து ஸ்நாக்ஸ் வந்து குக்காகி வந்துடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இது ரொம்ப சூடாக இருக்கும் இது வந்து லைட்டாக கொஞ்சம் ஆறி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஆயிலே வேண்டாம் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வேக வச்சுட்டு சாப்பிட்றது கூட ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கிறேன் இதுக்காக வேண்டி ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பேனோட சைஸுக்கு தக்கன நம்ம வந்து ஸ்நாக்ஸாக ஆட் பண்ணி வெளி பக்கத்தை லைட்டாக ஒரு கோல்டன் கலருக்கு வந்து நம்ம வந்து டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே வெந்தது தான் அதனால ஓரளவு ஹை ஃப்ளேம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து எல்லா பக்கம் திருப்பி மாற்றி போட்டு நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வந்ததும் நம்ம இதை வந்து எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வேக வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நமக்கு வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம இதை வந்து எடுத்துடலாம் இது போலவே நம்ம மீதி இருக்கிற ஸ்நாக்ஸையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமாவும் முட்டை அப்புறமா அவள் வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிருக்கிறோம் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ அதை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தாலே தெரியும் எந்தளவு பெர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டஃபிங்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இதில் எக் எல்லாம் சேர்த்துருக்கறனால நல்ல பப்ஸ் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் பப்ஸ்லாம் செய்கிறது ரொம்ப வேலை அப்படின்னு சொல்லி அதிகமாக நம்ம யாரும் செய்ய மாட்டோம் இந்த மாதிரி குழந்தைங்க கேட்டாங்கன்னா வீட்டிலேயே ஹெல்த்தியாக கோதுமா வச்சு ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்